ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு குட்டி விளாக் பார்க்கலாம். சின்ன சமையல் வீடியோவும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வாங்க பாருங்க. கேட்ட வர நீக்க மாட்டேனா? எப்படி உள்ள போவீங்க பார்த்தீங்களா? தட்டெல்லாம் காசு போட்டு வாங்கி எப்படி கிடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே தான் கிடக்குது. நான் என்னமோ நட அந்த இதில் நடந்தால் மட்டும்தான் வலுக்காதடி, இதில் வாடி நான் கீழ் விழுந்துருவேன். போச்சு. வந்துட்டேன் வந்துட்டேன், வெயிட் பண்ணு. மழை பெஞ்சிருந்ததுங்களா, அதனால எதுவுமே சாப்பிடல. உள்ள தண்ணியே குடிச்சிடாதடி. வடப்பருப்பு தண்ணிங்க. என்ன பண்றது, விட முடியலையே. அந்த கண் குடிக்க வேணும், ஆனால் இது இதுவே தண்ணி குடிச்சு. நீ அதை எந்த தண்ணி குடிக்கும்னு தெரியல. இது குடிக்காத நினச்சி கூட்டிகிட்டு வந்தேன். சரி போதுவா, அது வந்து குடிச்சுட்டு பாவோம். பா, சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே. தெளிவா 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 பார்த்தீங்களா, எங்கள் வீட்டு ராஜா செடி. இது ஒன்று, இது ஒன்று, இன்னொன்று கீழே இருக்குது, அது வராது. இது நல்லாயிருக்கும் செடி. பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க எல்லாமே என்ன சொல்கிறது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிடிச்சிருக்கு. குட்டியாக தான் இருக்கும். இந்த குட்டியாக இருக்கு ரொம்ப. இவங்க விட்டுட்டோடனே கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு காலையில் சாப்பாடு செய்யலைங்க, தோசை தான் சுட்டேன். தோசை சுட்டுட்டு போடுறக்கு மறந்துட்டேன். சுட போட்டால் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு ஆற வச்சுட்டு போட்டால் ரெண்டுமே சாப்பிடவே இல்லை. அவங்க பாட்டு விளையாண்டுருக்காங்க. இப்படி போடி, இப்படி போ, அங்கே உனக்கு போக தெரியாது. வா, வலி கூட்டும் நட. எம்மா, அந்த பக்கிட்ட தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பண்ணுனா இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற அளப்புறை தாங்கக்குள்ள அளப்புறை. இதனால ஸ்ட்ரென்த்தாக இந்த இதில் நடக்கவே முடியாதுங்க, வலிக்கிறோம். மேடம், இந்த தண்ணினா மட்டும்தான் வயிறு ரொம்ப குடிப்பாங்க. சும்மா தண்ணினா குடிக்கவே மாட்டாங்க. இந்த இடத்துல அடிச்சு கட்டிட்டோம்னா மதியானத்துக்கு மேவும் ஆச்சு. மேடம் சாப்பிட்டு நல்ல படுத்த மாதிரியும் ஆச்சு. நான் அவங்கள வேறு போய் பிடிச்சிட்டு வரணும். அவங்கள தூரத்தில் கட்டலாம். மதியம் சாப்பாடுக்கு ஏதாவது சிம்பிளாக தான் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். வீட்டுக்காரரும் மாமியாரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. கோயம்புத்தூர் போயிட்டாங்க. அவங்க வரமாட்டாங்க, எப்படியும் லேட் ஆகும், சாப்பிட்டு வந்துடுறாங்கன்னு நினச்சா இல்லை இல்லை, நான் சாப்பிட்றக்கு வீட்டுக்கு தான் வர, சாப்பிட்றக்கு செஞ்சிரு அப்படின்ட்டாங்க. அதனால் இனி இதை கட்டிட்டு போயிட்டு சாப்பிட்றக்கு செய்யணும். மைட்டோம், இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்துட்டு அப்புறமா பிடிச்சி கட்டிக்கலாம். அந்த கண்ணுக்குட்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது நல்லா தான் இருக்குது, சாப்பிட்றக்கும் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இதுவும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பாவம், வந்து பார்க்கலாம். வேப்ப மர காத்தே காற்று செம்மையாக இருக்குது. குழு 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 காத்துக்கிறது. சாப்பாடு போட்டு சாப்பிடவே இல்லை. தயிரை மட்டும் சாப்பிட்டு இது எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஏய், பெருக்கா, உடக்கா, தவக்களை எங்கெங்கு இருந்து எடுத்துகிட்டு வருதுன்னே தெரியல. எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வேலை செய்யுது. அப்புறம் கோழி கக்கா சாப்பிட்றதுல ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்னில் இருக்காங்க ரெண்டு பேரும். ஜோ சாமி, என்னாலேயும் முடியல. மெல்ல மெல்ல வலிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியே தான் சாப்பிட்றது. ஐயோ, வாங்க சமையல் வீடியோ பார்க்கலாம். வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சீரகம், மிளகு, கடலப்பருப்பு, மிளகாய் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு
தக்காளி ரெண்டு, தேங்காய் கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு எடுத்தாச்சு. சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு இல்லைங்க, அதனால் சீரகம் போடுறேன். சீரகம் குறைஞ்ச உடனேயும் பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போடுவோம். வெங்காயம் போடலையா இருக்கு, சாரி. ரசம் ரெடி ஆயிடுச்சு. பூண்டு நல்லா வணங்கிச்சுங்க. வணங்கினதுக்கப்புறம் அரை சேர்த்து எடுத்து உள்ளே ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. கொஞ்ச நேரம் கொதிச்சு பூண்டு குழம்பு ரெடி. சாப்பிட்லாம் வாங்க. பூண்டு குழம்பு, ரசம், தயிர், சாப்பாடு, அவ்வளோதாங்க இன்னைக்கோட லஞ்ச். Thank you. Thanks for watching.